ஹாய் ஹலோ டிடிபி. ஓகே காய்ஸ், இப்போ எத்தனாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நாலாவது மேட்ச். இன்றைக்கி இன்னொரு மேட்ச் இருக்குது, அஞ்சு மேட்ச் இருக்குது. சண்டே ஸ்பெஷல்னால பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் மேட்ச் பார்த்தீங்கன்னா பைரேட் கில்டுக்கும், அதாவது நானும் அதே பைரேட் கில்டு தான் பார்த்துக்கோங்க, பைரேட் கில்டுக்கும், அதாவது பைரேட் கில்டு தான்மா, ஆனால் கில்டில் இருக்கிறத வந்து நான் வேறு இடத்துல இருக்க, அவன் வேறு இடத்துல இருக்கிறான், அதனால் என்னப்பா பார்த்துப்பா சொல்கிறையா அப்படின்னா சொல்லாதீங்கோ. நான் வந்து வேறு இடத்துல இருக்க, அவன் வந்து வேறு இடத்துல இருக்கிறான். பைரேட் கில்டுக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கில்டு நேம் என்னப்பா, ஆ வில்லன் ஸ்குவாடு, அந்த டீம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்குவாடு. ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே குடுறா. ஓகே உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் கரோ பாய், ஸ்டார்ட் கரோ, ஸ்டார்ட் கரோ. ஓ வெயிட்டிங்காப்பா? ஓகே வெயிட்டிங் வெயிட்டிங். என்ன வெயிட்டிங்கு? ஓகே ஆமாம், ஒருத்தர் நோ ஸ்டார்ட்னு நினச்சிருக்காருப்பா. ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து இங்கே பாருங்க, என் கில்டு நான் எடுத்துக்கிறேன், பைரட் கில்டு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. என் கில்டு நான், ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்குவாடு. ஸ்குவாட் தெரியாமே உள்ள வரையா? நீ பேரே பார்த்துல எவ்வளோ மாசம் இருக்குன்னு. உங்களுக்கு வில்ல ஏமா நான் தாண்டா. உங்களுக்கு வில்ல நான் தான் இங்கே பாருவா. பைரேட்டுப்பா, ஜாக் ஸ்பேரோ, ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஃபஸ்ட்டு மேட்ச் இருந்துச்சு அப்சர்வேட்டரி. நீ என்னப்பா சொல்கிற? ஃபஸ்ட் மேட்ச் அப்சர்வேட்டரி தான் உள்ளே வந்தோடனே சொல்லு. உள்ளே வாழ்க்கை சொல்லணும், ஒரு கெஸ்ட்டில் சொல்லணும் அப்சர்வேட்டரின்ட்டு. நான் கரெக்டாக சொல்லிட்டேன் கெஸ்ட்டில், நீ என்ன தான் கிளிக்கிறிய போ. ஓகே ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு அப்சர்வேட்டரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு, ஒன் மேன் ஆர்மி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிடி நார்த் த்ரீ அக்யூஸ்ட்ன்னு இருக்கிறப்ப பைரேட் நம்பர் டூ. இவர் யாருன்னு தெரியுதா? என்னோட குருநாதர். என்னோட குருநாதன் தான் இவன், அதாவது எனக்கு இந்த இதை சொல்லி கொடுத்த குருநாதன். அந்த பக்கம் பார்த்தா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழண்டா. ஓகே என்னப்பா இல்லை வேற லெவலில் இருக்கிறாங்க. ஐயோ என்னல ஓகே மட்டும் மாறு எப்பா, இந்த இது தெரியாதா? ஓசியில் கொடுத்தது அந்த ரேங்க் டோக்கன் வச்சு வாங்குற இது. ரேங்க் டோக்கன் வாங்குவியா எப்பா? இது ரேங்க் டோக்கன் எனக்கு தெரியாதுங்கறியா? ரேங்க் டோக்கன் வச்சு வாங்குறோம். அவ்வளோ வச்சிருக்கியா? ரேங்க் மூலம் நீ விளையாடுவியா? உள்ள ரேங்க் டோக்கன் வந்து வாங்குறது இது. ஓகே காய்ஸ் வெயிட் பண்ணி கொண்டே இருங்க. ஆ ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடடடா தலையை முடிச்சு விட்ற, தலையை முடிச்சு விட்றதுலப்பா. வேற லெவல் குருனாதா, வேற லெவல் குருனா போடு அடிச்சு தள்ளவனா. பிளட்டி ராஸ்கல், யார் மேலே கை வைக்கிற நீ? அடே பாய், அரே பாய், முடிச்சு தலைவர் முடிச்சு. ஐயோ அக்ஷி, ஐயோ தலைவா ரவுண்டு வருது, தலை தலைவர் குளோவல் அப்பா. வேற லெவல் ப்ரைவேட் நம்பர் விட்டு என்ன பண்ணுறீங்க? ஓகே இவர் ஏதோ பண்ணுறாரு. அடா தலை ஓசியில் எடுத்துட்டேனா போடு கில். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கள் கில்டு ஜெயிச்சாச்சு, பைரட் கில்டு ஜெயிச்சாச்சு. இப்போ தான் மனசுக்குள்ள ஒரு பூங்காற்று வீசுது. ஓகே அந்த பக்கம் வில்லன் ஸ்குவாட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே இந்த பக்கம் கில்லர், ஓகே தமிழ்நாடு இருக்காரு, கில்லர் பாய் இங்கே இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே. ஓகே இந்த பக்கம் எல்லாம் டபுள் ஷர்ட்டுப்பா. என்ன இவர் வெளியே நிற்கிறார்? பக்கு. ஓகே பக்கில் இப்படிலாம் ஓடக்கூடாது தெரியவா? பக்கில் ஓடக்கூடாது. நம்ம சொல்லிடலாம், ஒருக்கா ஃபோன் பண்ணிடலாமா? ஓகே ஒருக்கா ஃபோன் பண்ணிடுங்கப்பா. பக்கில் அப்படிலாம் ஓடக்கூடாது தலைவா, பக்கில் அப்படியே ஓடக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். தலைவா அப்படிலாம் ஓடக்கூடாது தலைவா, அப்படிலாம் ஓடக்கூடாது தலைவா, அப்படிலாம் ஓடக்கூடாது தலைவா. எதுவும் கால் பண்ணு, ஒரு கால் பண்ணு, கால் பண்ணு, கால் பண்ணு, கால் பண்ணு. ஓகே காய்ஸ் நம்ம ஒருக்கா ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஒரு வார்னிங் தான் இதெல்லாம், ஒரு வார்னிங் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே அந்த பக்கம் பக்கான உள்ளே ஓடுற முடிச்சாச்சு. யாருக்கிட்ட தலைவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஓகே இந்த பக்கம் வேகே தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிற்கிறாரு. ஓகே வீட்டு தமிழ்நாடா. ஓகே என்ன பண்ணுறாரு? என்ன இவர் அடாடாடாடா என்னப்பா பக்? ஓகே தமிழ் எங்கே நிற்கிறாரு? அடடாடா போடு முடிச்சுக்கிறதுலையே முடிக்கிறதுலையே குளோவால் ஆர்டர் அட்டன் டைப்பா. குளோவாலும் அது பார்த்தீங்கன்னா குளோவால் ஆள் அடிச்சது பார்த்தீங்கன்னா அட்டன் டைப்ல அடிச்சாச்சு. ஓகே இது பார்த்தீங்கன்னா போடு முடிச்சுக்கிட்டு முடிச்சுதல்ல வர வேற லெவல் அப்படியே அடிச்சுன்னு. ஓகே தம்பி என்ன ப்ளே பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே ஒரு என்னப்பா தனியாக நிற்கிறாரு கீழே, ஏகே தமிழ்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கீழே தனியாக நிற்கிறாரு. தலைவா என்ன பண்ணுறீங்க? வில்லன் ஸ்குவாடு தலைவா. ஓகே போடு நாக்கு எலிமினேட்டு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு என்னாச்சு, நமக்கு என்னாச்சா? என்னாச்சு ஏதாச்சு? நமக்கு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே மூணாவது மேட்ச் வந்தாச்சு. ஓகே மூணாவது மேட்ச்ல யாருக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இருக்குல்ல அதே தான். மூணாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்டோசா. ஆ சென்டோசாலாம் வந்துருக்குது மேட்ச்சு. அது பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா பைரேட்ஸுக்கும் பைரேட் டீமுக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்குவாடுக்கு தான் மேட்ச்சு. இந்த பக்கம் என் தலைவன்
ஜிடி அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு கில்ல வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இந்த ஒரு ஜிக்கி அடிக்க ரெண்டு கில்ல. என் குருநாதன் இரு அவனுக்கு காலை போட்டு குருநாதனா என்ன குருநாதன் இதுமா எதுவுமே அடிக்கல என்ன பண்ணுறாரு குருநாதர். என் குருநாதன் லேட்டாக வந்து லேட்டஸ்டாக வருவான் அப்படி வச்சு பார்க்குறேன். எனக்கு குருநாதன் தான் குருநாதன் வந்து தப்பாக பேசுறீங்கன்னா அவ்வளோதான். குருநாதெல்லாம் இது வச்சிருக்காரு எது வச்சிருக்காரு டபுள் சரி அவரும் ஒரு பிளேயர் தான் இருப்பா அவர் ஒரு இப்போ தான் ஓசியில் கொடுத்தா மிக்கி மவுஸ் மண்டை. நீ யாரும் ஒன்று குருநாதன் அடிக்க போயிட்டு மிஸ் ஆயிடுச்சு இல்லை எமௌண்ட் போட்டு வரான்றதாங்க நினச்சேன் நான். ஐ திங்க்ஸ் இல்லை எமௌண்ட் போட்டு வரான்றாங்க. ஆமாம் வாப்ரோ 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 வாத்தலை வா வாத்தலை வாத்தலை என்ன வாட்டாட ஓட்டிகிட்டு இருக்காப்ல முடிச்சுட்டு தலைவா தமிழ்நாடு தலைவா என்ன தமிழ்நாடு தலைவா முடிச்சுட்டாச்சு. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருநாதன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒரு மொதல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டார் நினைக்கிறேன். பாத்தியா ஓகே எம்டன் எந்த எந்த எம்டன் ஏன் பிடிச்சிட்டு இருக்காப்ல பையபுள்ள பச்சை கலரு போடு வேற லெவல் டபுள் ரேஞ்ச் டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் நானும் வச்சிருக்கிறேன். ஓகே காய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைரேட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அதெல்லாம் உனக்கு அழுத்தி பிடிக்கிறேன்னு எதுக்கு டபுள் ஷாட்னு பைரேட்டு பார்த்தீங்கன்னா ஓகே உள்ளே ஓடிட்டு இருக்கிறார். ஒரு நிமிஷம் ட்ரிபிள் நைன் பேச ஒரு நிமிஷம் காட்டுப்பா பைரேட்டு காட்டு லாங் கார்டு கொடுக்க போறாருப்பா லாங் கார்டு கொடுக்க எஸ்கேஎஸ் ஓகே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே லாங் கவர் லாங் கவர் போடு ஒன் மேன் ஆர்மி ஒன் மேன் ஆர்மி சிங்கிளாக ஒன் மேனாக முடிச்சிட்டாப்ல ஓகே இறப்பா நாங்கள் இப்படி தான் போட்டு போட்டு இது பண்ணுவோம். ஆள் இருக்கிறார் பார்த்துட்டாரு என்ன பண்ணுறது இப்படிலாம் போட்டால் தான் அடி உழுவுது நாங்கள் என்ன பண்ணுவோம். ஒரு 56 போயிடுச்சுப்பா நீ பார்த்தியா இல்லையா கண்ணு இருக்கா இல்லையா உனக்கு என்ன நீ பார்க்குற நீங்கள் உங்கள் எவ்வளோ பைரட் நம்பர் அக்யூட்டோ என்னப்போ நம்ம இவரை பார்க்கறது வேறு யாரோ பார்க்கலாமா சும்மாவே இருக்கிறாப்ல பின்னால் எதுக்கு உனக்கு க்ளோவாலு ஆள் முன்னாடிக்கான்னு தெரியுது ஆள் முன்னாடிக்கான்னு அப்பட்டமாக தெரியுது பின்னாடி க்ளோவால போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல தலைவா தலை முடிச்சாச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாளுக்கு நாலு மேட்ச் வின் பண்ணியாச்சு யாரு பாத்தீங்கன்னா பைரேட் டீமே வேற லெவலு ஆறுக்கு 7-0 நாங்க முடிக்கிறோமா இல்லன்னு பாரு எங்க எங்க கிள்ள சும்மா கிள் நினைச்சா வேற லெவல் கிள் நாங்களே கிள்ள ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் அது என் குருநாதன் தான் சமாள் அவன் வாய்ஸ் மட்டும் கேட்டதுன்னா பாத்துருப்பேன் நீ வேற லெவல் வாய்ஸ் பேபி வாய்ஸ் ம் குழந்தை பையன் எங்க ஆள்லாம் தெரியுமா. ஓகே இந்த அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா 6 கிள் இந்த ஒன் மேன் ஆர்மி 4 கிள் அடிச்சு விட்டார். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன அக்கௌண்ட்டே யாரும் ஓப்பன் பண்ணல பாரு ஓகே இந்த மேட்ச் உங்க டீம்ல 1 கிலோ அடிச்சிட்டு பாக்கலாமா ஓகே பா அடிச்சலாம் அடிச்சான் பாத்திரலாம்ப்பா அடிச்சுட்டா நீ உனக்கு 80 ரூபா கொடு சரியா 80 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விடு ஓகேவா சரிப்பா பண்றேன் ஓகே நான் என்ன சொல்ற நீ என்ன சொன்ன நான் வந்து அடிச்சுனா 80 ரூபாய்க்கு எனக்கு டாப் அப் பண்ணிருந்தேன் நீ என்ன சொல்ற மேல வருவாங்க போடு முடிச்சுடு கில்லற முடிச்சுடு போடு வேற லெவல் யாரு பக்கம் இருந்து அடிச்சது ஒன் மேன் ஆர்மியா ஒன் மேன் ஆர்மியா இல்லை இல்லை யார் அடிச்சது பைரட் நம்பர் 2 இல்லை ஓ இவரு தான்ப்பா அடிச்சது எவரு எம்பி படி அடிச்சுட்டு வேற லெவலில் அடிச்சார் வேற லெவலில் ஹெட் விட்டார் பாப்பா வேற லெவலில் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைரட் எல்லாம் இறங்கியாச்சு ஓகே அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு முடிச்சாச்சு 5-0 நாங்கள் தான்ப்பா வின்னு ஓகேவா ஒரு ராமத்தை போடுங்க இப்பயே ஒரு ராமத்தை என்ன ஒரு அமௌண்ட் போட்டிருக்கலாம் ஆனால் எங்கள் கில்ல டீசன்ட் கில் ஓகேவா அப்படியா ஆமாம் பார்த்தீங்கன்னா யாருமே அமௌண்ட் போடல என்னத்தான் அடிச்சுக்கிறோம் மேல அடி பட்டுருச்சுப்பா இவர் என்ன பண்றாரு தமிழண்டா
ஓகே இந்த ஒரு குளோவலா போடு போட்டு இறங்க யாருக்கிட்ட அடிக்கிறீங்க யாரப்ப அடிக்கிறீங்க ஒரு குளோவலா போட்டாங்க இந்த பக்கம் ஆள் வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஐயோ இன்னொரு தம்பி நான் முடிச்சாச்சுப்பா ஓரா காட்டு போச்சு இந்த பக்கம் ஆள் இருக்கிறாங்க காட்டு போச்சு ஓரா காட்டு போச்சு போடு முடிச்சு விடு என்ன வெறு ஸ்கிரீன் ஆக்கிட்டு இருக்காரு போடு வேற லெவல் கெட்டு வேற லெவல் கெட்டு என்ன குருநாதா எடுத்து குத்து குருநாதா ஊசி எடுத்து குத்து குருநாதா ஒரே ஆள மூணு பேர் குருநாதா ஊசி எடுத்து குத்து குருநாதா குருநாதா என்னாச்சு குருநாதா உங்களுக்கு கில்லர் பாய் என்ன பண்றாப்லயா பா அவர் அவ்வளவு நாள் டஃப் கொடுத்தாரு மூணு நாள் கடிச்சாரு ஆனா உங்க டீம் பாக்கின யாருமே ரிவைல் பண்ண வரலை கொஞ்சம் மொக்கப்பா வேற லெவலு அதாவது வேற லெவலில் இது பண்ணிட்டீங்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம் நாம ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வீ தமிழ்நாடு ரெடியாக நிற்கிறார் ஒரு குளோவால் ஒன்று போடு அந்த பக்கம் போட்டு இறங்க நான் பார்த்துக்கிறேன் யாருக்கு போடு முடிச்சு விடுதலை முடிச்சு விடுதலை முடிச்சு விடுதலை முடிச்சு விடுதலை முடிச்சு விடுதலை போடு ஒரு நாக்கு ஆடா அதான் ஆடும் அவங்க பக்கம் நாக்கா போடு ஆடாடாடாடா என்ன இது என்ன என்ன இது அதிகாரி பண்ணுற கூத்து போடு குளோவல் போடு குளோவல் போடு குளோவல் குளோவல் போடு குளோவல் போடு எடுத்து குத்தலை எடுத்து குத்தலை எடுத்து எடுத்து குத்து எடுத்து கொடுத்து என்ன இது ஆடாடாடாடாடா ஆறு முடிஞ்சு ஓகே கிட்டத்தட்ட ஆறு மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்கோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பைரட் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு என்னது எங்கே வின் பண்ணிட்டாங்க என்ன ஒன்று இருக்குது என்ன ஒன்று தம்பாக இருக்குது பெருசாலும் ஒன்றும் இல்லை எங்கள் பாரு லைவே பாரு கிட்டத்தட்ட 11 நிமிஷம் லைவே முடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன கொஞ்சம் கூட டீசெண்டாக ஆட தெரியல உங்களுக்குலாம் ஒரு மேட்ச் அதிகமாச்சு சரி சின்ன பசங்க ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரியா நீ வேற ஒன்று கொஞ்சம் லாஜிக்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற யார் ஜோனுக்கு ஓடுறான் யார் ஜோனு கோடுறா இருங்க பார்க்குறேன் குருநாதா குருநாதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோனோட பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு ஐயோ சரி நீ அடிச்ச ரெண்டு கில்லுக்கு அவனுக்கு ஜோனுக்கு வெளியே போய் எழுதா வெளியே போய் என்ன ஓகே எங்க எங்க குருநாதா பார்த்தியா ஓகே இருக்கு குத்தி பார்க்கலாம் குத்தி பார்க்குறாரா ஆமா செத்து போயிட்டார் உனக்கு தேவையா இது இல்லை உனக்கு இது தேவையா உனக்கு இது தேவையா ஐ திங்க் 3v4 ஆளான்னு சொல்லி நினச்சேன் அப்படிதான் அப்படியே தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கிறதுக்கு எங்கள் பாருந்து உங்கள் டீம் அடிக்கிறதுக்கு நாங்கள் மூணு பேரே போகணும்னு சொல்லிட்டு ஆடுறாங்க இல்லை இப்போ கம்பை கொடுத்து தோற்று போயிட்டா கேவலமாக போயிருந்தோம் வெளியே போய் விழுந்துட்டாரு குருநாதன் உனக்கு தெரியாதா நீ வேற ஒன்று கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை என்ன தனியாக ஆனிங்க அப்படின்னு சொல்லிருக்குது ஆஃப்லைன் பிளேயராப்பா என்னப்பா இப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அது ஹெட்ஷாட்டா ஏகே தமிழ்டா ரெண்டு போச்சா குருநாதருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிரு போடு வின் ட்ரிபிள் கில் யார் அக்யூஸ்ட் கிட்டே வா எங்க அக்யூஸ்ட் கிட்டே வா 12 கில் வேற லெவலில் பண்ணியிருக்காரு 3300 டேமேஜ் அநியாயத்துக்கு 3300 டேமேஜ் பண்ணிருக்காரு அந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க யார் பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்குவாட் வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் வேற லெவல் வேற லெவல் வேற லெவலாம் வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இந்த இதை முடிச்சு கொள்ளலாம் ஓகே இன்னொரு இது இருக்குது இன்னொரு மேட்ச் இருக்குது சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் இருக்கு எல்லாம் மறக்காமல் வந்துருங்க கைஸ் மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் T2